श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे अन्निधत्तां सदा कृते यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनवप्रदीक्षम् दयानिधिन्देहभृतान्तरङ्ग्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये कामाङ्गदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् श्रीरङ्गतोपुल् द्रवेङ्कटमुडयान् पारमत्तन्नपळमुडियुल् ओरुन्द्रुदाने अमयानो तारणयिल् वाळ्वार्के வானேரப்போமளவும் வாழ்வில் சுவாமி தேசிகன் அருளி செய்த உபகார சங்கிரகத்திலே பொய்நின்று ஞானமும் பாசுரத்தின் வியாக்கியானத்தை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் பொய்நின்று ஞானமும் பாசுரத்தினுடைய உத்தரார்த்தத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன் வியாக்கியானத்திலே பொய்நின்று ஞானமும் பொருளாம் ஒழுக்கும் ஒழுக்குடம்பும் என்னென்ன நேர்மை இனியாம் உறாமையும் உயிரடிப்பான் என்னென்ன யோன்மயமாய் சிறந்தாய் இமையோர் தலைவா என்கிற சொல்ல வரத்தே சிறந்தாய் என்கிற சொல்லுக்கு வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்தவாறு பார்த்தோம். அவதார ரகசிய ஞானத்தை இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்ற சுவாமி தேசிகன் கண்ணன் தன்னுடைய அவதாரம் எப்படிப்பட்டது என்பதை அர்ஜுனனுக்கு கீதையில் சொன்ன விஷயத்தை இங்கு பிறந்தாய் என்பதற்கு வியாக்கியானம் பண்ணச்சு சுவாமி தேசிகனும் அருளி செய்கிறார். நம்மாழ்வாருடைய எண்ணம் பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரமும் சத்தியம்தான். அவதார திசையிலையும் அவருக்கு ஞான சங்கோச்சம் கிடையாது. எப்பவுமே தர்மபூத ஞானத்துக்கு உண்டான சுவாபாவிகமான விகாசத்தோட தான் இருப்ப அவதார திசையில இந்த பிரகிருதியில அவர் அவதாரம் பண்ணா கூட பிரகிருதியில இருக்கிறதுனால வரக்கூடிய தோஷங்கள் அவரிடத்துல தட்டாது என்பதாக அது சொன்ன. அதே மாதிரி அவதார திசையிலையும் கூட எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அர்ச்சாவதாரத்துல கூட எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது சுத்த தத்துவமாக தான் இருக்குமே தவிர பிரகிருத்தியினுடைய குணங்கள் திரிகுணாத்மகமான திருமேனி கிடையாது பெருமாளுக்கு. நம்மள மாதிரி அவருக்கு கர்மகதமான கர்மாவினால ஏற்பட்ட பிறப்பு அல்ல, அவர் தன்னுடைய சங்கல்பத்தினால பிறந்தார் என்று இந்த விஷயத்த சொன்னார். அவருடைய அவதாரம் பண்ணுவதற்கு காரணத்தையும் சொல்றார். பரித்ராணாய் சாதுனாம் வினாசாயிருக்கிறதாம் என்கிற முறையில சாது பரித்ராணத்திற்காகவே அவதரித்தவர் எம்பெருமான், சாதுக்களை ரட்சிப்பதற்காகவே அவதரித்தவர் என்பதையும் சொன்னார். இதுல சாது பரித்ராணாதி மாத்திர பிரயோஜனமாய் வியூக வியூகாந்தர விபவ விபவாந்தர ரூபமாய் உள்ள அவதார வர்க்கத்தாலே நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம் என்னும்படி பிறந்தாய் என்று சொல்லுகின்றார். வியூக வியூகாந்தர விபவ விபவாந்தர ரூபமாய் உள்ள அவதார வர்க்கத்தாலே அவதார வர்க்கங்கள் அவதாரத்தினுடைய வியூகாவதாரம் விபவாவதாரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையிலே பல அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்தார் என்பதை சொல்ற வியூக வியூகாந்தரங்களாலே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறவர். அதோடு இல்லாத ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரத்தை இந்த இடத்துல தெரிவித்து காண்பித்து அவதார திசையில பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கிறார் என்பதை அருளி செய்கின்றார். அதாவது கீழே கீதையில சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஆழ்வார் பாசுரத்துல சாதிச்சிருக்கிறத தெரியப்படுத்துற சுவாமி தேசிகனுடைய ரகசிய கிரந்தங்களுடைய ஏற்றமே
என்னன்னு கேட்டோம்னா பிரமாணங்கள் எடுத்துச்சு ஆழ்வார் பாசுரங்களுக்கு எப்படி அதாவது இதிகாச புராணங்களுக்கெல்லாம் பிரமாணத்துல முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆழ்வார் பாசுரங்களும் பிரமாணம் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுதிலும் என்னும்படி பிறந்தாய், பிறந்தாய் இமையோர் தலைவா என்று சொன்னச்சு. பிறந்தாய் என்பதற்கு பொருளை உபகம்ஹார ஆழ்வார் பாசுரம் முதல்ல கீதையை கொண்டு சொன்னார். பிறந்தாய்ன்றதுக்கு பெருமாளுடைய அவதார ரகசியத்தை தெரிவித்தார். அடுத்ததாக ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு தெரிவிப்பார். பெருமாள் எப்பேற்பட்டவர் என்பது இந்த பாசுரத்தினால தெரியப்படுகிறார். எளிவரும் எல்வினம் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம் முதலில கேடில மீதாம் எளிதரு நிலைமை அக ஒழிவிலம் முழுவதும் இரையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமர்ந்தேன். அற்புதமான பாசுரம். இதுல நமக்கு அவசியமாக எடுத்துக்கிறது என்னென்ன, நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளி வரு முழுநிலம் என்பதாக, எளிவரும் இயல்பினன் எம்பெருமான் இறையோன் என்கிற ஒரு பதத்தை எம்பெருமான் விஷயத்துல இந்த இடத்துல பிரயோகம் பண்ணிருக்க. இறையோன் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் எளிவரும் இயல்பினன் எளிமையாக இருக்கும் சுவாவத்தை உடையவனாக இருக்கான்னு அர்த்தம். அதாவது நிலை வரம்பு இல்ல அந்தந்த பிறவி நிலைக்கு ஏற்பட்டதால வியவஸ்தை ஒண்ணுமில்லாததாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். எளிவரும் இயல்பினன் அதாவது இயல்புன்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். ஏதோ ஒரு சமயத்துல சுலபனாக இருந்திருக்கிறது, இன்னொரு சமயத்துல அடைய முடியாதவனாக இருக்கான்றது கிடையாது. எல்லா சமயத்திலையும் எப்பவுமே அவர் அணுகக்கூடியவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை தெரியப்படுத்துவதற்காக இயல்புன்னு சொன்னார். எளிவரும் இயல்புன்னு பெருமாளுடைய இயல்பு இது வந்தேரியான குணம் இல்லை. சௌலபியம்ன்றது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம்ன்றது வந்தேரியான குணம் இல்லை, இது சுவாபாவிகமான குணம் என்று சொல்ற. அதே மாதிரி பால்யாதி திசையிலேயோ எல்லா திசையிலையும் அவருக்கு இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறவர், அதாவது சௌலபியத்தனாகவே இருந்திருக்கிறவர். எல்லா சமயத்திலையும் சின்ன பையனா இருக்கே சில பேர் எல்லோரோடையும் சகஜமா பழகிண்டு இருப்பா. ஒரு கால விசேஷத்துல ஒரு ஸ்தானம் வந்துட்டுனாக்க அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். கீழே இவளோட தானே நம்மளும் படிச்சோம் என்கிற எண்ணத்தையே பார்க்கவே மாட்டார். தான் ஏதோ ஆகாசத்துல இருந்து குதிச்சா மாதிரி நினைச்சுட்டு இருப்பா. அது பெருமாளுக்கு அது சுவாவம் இல்லை. பெருமாளுடைய சுவாவம் எல்லா சமயத்திலையும் எல்லோரோடும் இயல்பாக பழகுவதுதான் அவருக்கு எளிமையாக இருக்கிறது தான் அவருக்கு சுவாவம்ன்றது சொல்ற. எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் நிலை வரம்பு இல, அதாவது பால்யாதி திசையில இருந்திருக்கே தான் எந்த யோனியில பிறந்து எந்த திசையில நிற்கிறானோ அந்த யோனியில அந்த திசையில அப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது பெருமாள் ராமனா அவதாரம் பண்ற, ஒரு மனுஷனா அவதாரம் பண்ற, கிருஷ்ணனா அவதாரம் பண்ற, இப்ப ராமனாகவும் ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ற, கிருஷ்ணனாகவும் ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணது மனுஷனுக்கு உண்டான ஒரு நிலையில மாத்திரம்தான் அவர் இருக்கணும்ன்ற நிர்பந்தம் அவருக்கு கிடையாது. நம்ம மாதிரி இருக்குவாளால நம்ம மனுஷ பிறவி அடைந்தோம்னாக்க மனுஷனால என்ன பண்ண முடியுமோ அந்த காரியத்தை தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர அமானுஷமான கிருத்தியம் அதிமானுஷமான கிருத்தியம் மனுஷ நிலைக்கும் மேற்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு செயலை நம்மளால செய்ய முடியாது. பெருமாளுக்கு நமக்கு எல்லாம் ஒரு வரம்பு இருக்கு. இது வரைக்கும் தான் மனுஷனால செய்யக்கூடியது, இதுக்கு மேல் உண்டானதெல்லாம் மனுஷனால செய்ய முடியாதது என்கிற வரம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு. பெருமாளுக்கு அப்படிப்பட்ட வரம்பு இல்லை.
இவர் சீதையை காணோம் காணோம்னு அழுதுன்றவ அதே ஜட்டாயுவை பார்க்கிற குட்டியரும் குலையீருமாக இருந்துருக்கிற ஜட்டாயுவுக்கு ஜட்டாயுவை கையால அப்படியே தடவி கொடுக்குறேன். அந்த பெருமாளுடைய கரஸ்பரசம் ஏற்படுது. ஜட்டாயு பிராணனை விட்டுடுறேர். அந்த சமயத்துல அவருக்கு சம்ஸ்காரம் பண்ற, சம்ஸ்காரம் பண்ணச்சு ஒரு வார்த்தை சொல்ற. தகரத சக்கரவர்த்திக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் ஜட்டாயுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் ஒரு பெரிய விசேஷம். என்ன, தசரதருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இட்டு பிறந்தவராக இருந்தவர் ராமர். ஆனாலும் கூட ஜேஷ்ட புத்திரனாக இருந்தாலும் கூட அவருக்கு அது சம்பவிக்கல, அவரால் பண்ண முடியல. இவர் காட்டுக்கு எழுந்துருட்டார், அவர் நாட்டில் இருக்கச்சு சொர்க்கத்துக்கு போயிட்டார். ஆகையால நாட்டில் இருந்துட்டு சொர்க்கத்துக்கு போனதுனால இவரால் காட்டிலிருந்து நாட்டுக்கு போக முடியாத ஒரு சன்னிவேசம் ஆயிடுச்சு. இவருக்கு தெரியவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன், அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி, அதாவது கர்மயோகத்தை அனுஷ்டிச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு நிலையான இடத்துக்கு யாக யஜ்ஞாதிகள் பண்ணினவர்கள்லாம் எந்த இடத்துக்கு போவார்களோ, நிலையான ஐஸ்வர்யத்தை அங்கு சென்று அடைவார்களோ, அந்த ஐஸ்வர்யம் உனக்கும் கிடைக்கட்டும் என்று ஜடாயுவுக்கு சொல்லுகிறார். இதனால என்ன சொல்ற, இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான மோட்ச சாம்ராஜ்யம் ஜடாயுவுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்ற. ராமர் மனுஷனுடைய நிலையில இருந்தேன்னாக்க மோட்சத்தை இவரால் கொடுக்க முடியுமா? மோட்சம் கொடுக்கறது மோட்சமிச்சே ஜனார்த்தனாத்னு சொல்லியிருக்க, பெருமாள் ஒத்தராலதான் மோட்சம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கச்சே தான் மனுஷனாக அவதரித்திருக்கிறோம் என்கிற நிலையை பொருட்படுத்தாமல், அது வரம்பாக கொள்ளாமல், அந்த வரம்பையும் மீறி அவருடைய இயல்பாக இருந்திருக்கிற பரத்வத்தை வெளிப்படுத்தி அந்த இடத்துல ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை அளித்தார் ராமன். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, பெருமாள் மீனாகவோ அல்லது ஆமையாகவோ வராகமாகவோ எப்படிப்பட்ட அவதாரத்தை எடுத்தாலும் கூட, மீன்னா மீனுக்கு இருக்கிற நிலைதான் அவருக்கு நிலை, அதுக்கு மேல கிடையாதுன்றது கிடையாது. அதே மாதிரி வராகத்துக்கு உண்டான நிலை என்ன உண்டோ அதுதான், அதுக்கு மேல கிடையாதுன்றது அவருக்கு கிடையாது. எல்லாம் இப்படிப்பட்ட வரம்பு இல்லாதவராக இருந்திருக்க என்று சொல்ற. நிலை வரம்பு இல பல பிறப்பாய் ஒளிவரு முழு நிலம் என்பதாக சொல்ற. அதாவது இவனுடைய பிறப்பு என்ற வியவஸ்தை என்ன காரியம்தான் பண்ணணும், என்ன காரியம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலை அவருக்கு இல்லை என்று சொல்ற. அடுத்த விஷயம், ஒளி ஒரு பல பிறப்பாய் என்பதாக சொல்ற. பல பிறப்புகள் உண்டாவதாக, பல பிறப்பு உள்ளவனாயக. பெருமாளுடைய பிறப்பு என்னென்ன, சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹாம். பெருமாள் பிறக்க பிறக்க அவருடைய தேஜஸும் சிறப்பும் அதிகமாக கூடிண்டே போகும். நமக்கு அப்படி இல்லை. நாம எவ்வளவு வாட்டி எவ்வளவு முறை நாம பிறக்கிறோமோ அந்த முறைகள்ல எல்லாவற்றிலும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னாக்க, பிறக்க பிறக்க நம்மளுடைய கர்மாவை தான் வெளிப்படுத்துறோம். நாம இவ்வளவு கர்மா பண்ணிருக்கோம், இந்த கர்மாவனால இந்த பிறப்பு நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறப்புன்றது இருக்க, இது கர்மநிமித்தமான பிறப்பு இல்லை என்பது திருப்புற நிலை. இவர கர்மநிமித்தமான பிறப்பாக கணக்கு இருந்ததுன்னாக்கா அதுக்கு வரம்பு இருந்திருக்கும், அதுக்கு வரம்பு இல்லை. நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம், ஒளிவரு முழு நிலம் என்பதற்காக சொல்ற.
அதாவது முழுவதும் என்பதற்காக சொல்றார். பரிபூர்ணனாக இருந்திருக்கிறவர் ஜோதிஷாம் ஜோதிஷ் என்று சொல்லக்கூடிய ஒளி வரும் ஒளியோட தேஜஸோட இருந்திருக்கிறவர். அவர் நன்கு பிரகாசத்தோடு இருந்திருக்கிறவர். அதுதான் இந்த இடத்துல சொல்றார் சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானு சொல்றார். முழு நலம் ஒளிவரு முழு நலம் அவதார லீலைகள் முழுஷ ஒவ்வொரு புதிய காரியங்களோட சேர்ந்து அது வருன்றதுனால விருத்தி அடைகிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தினாலையும் பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் தான் ஏற்படுகிறது என்பதை சொல்லணும். முழு நலம் என்பதாக சொல்லச்சு சம்பூர்ணமாக கல்யாண குணங்கள் பரிபூர்ணமான ஆனந்தம் சம்பூர்ணமான கல்யாண குணங்கள் எல்லாவற்றோடையும் இருக்கிறவராக நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளி வரும் முழு நலம் முதலில கேடில வேடாம் வீடாம் மோட்சமாகிற தன் விஷயமான அனுபவத்தை அவர் தரக்கூடியவராக இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்டவர் முழிவதும் ஒழிவிலன் என்பதாக சொல்லுகின்றார். இதெல்லாத்தையும் எப்பொழுதுமே உடையவனாக அவதார திசையிலையும் இருந்திருக்கிறவர் தான் இருந்திருக்க என்று சொல்ற. அழிவரும் அருளினோடு அமைந்து அகத்தனன் புறத்தனன் எல்லாம் அருளைய உடையவனாக இருந்தே அடியவருக்கு எளியவனாகவும் பிறர்க்கு அரியவனாகவும் திகழ்கின்றவர் அந்த எம்பெருமான் என்பதை அவதார ரகசியத்துல சொன்ன விஷயத்தையே ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு இத நிரூபணம் பண்ற அவதார விஷயத்துல சொல்ல கீதையில சொன்ன. ஆகையில ஆழ்வார் பாசுரங்களை பிரமாணமாக எடுத்து சொல்வதுல ஒரு சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஓற்றம். சுவாமி தேசிகனாலதான் ஆழ்வார்களுடைய சீசுக்திகள் பெருமைப்படுகின்றன. அதனுடைய ஏற்றத்தை உலகுளார் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினவர் சுவாமி தேசிகன் என்று சொன்னால் அது எந்த விஷய எந்த விதத்திலையும் மிகையாகாது என்பதை தெரியப்படுத்துகிறேன். இன்றைய தினம் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் நம்மாழ்வார் சாத்தமரன்னு சொல்லுவோம் நம்போ. அது மாத்திரமில்ல வைசாகோத்சவம் நடைபெறுகிறதாகனால் இன்றைய தினம் கருட சேவையாக இருந்திருக்கும். கருட சேவையில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்திருடுவார். இதுக்கு மேலே இன்னொரு விசேஷமும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. இது நரசிம்ம ஜெயந்தி. இந்த பிறப்பு அவதாரம் என்பதை பற்றி சொல்லச்சு நரசிம்மாவதாரத்திற்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு. அதை கொண்டும் இன்றைய தினத்திற்கு ஒரு விசேஷம். இன்றைய தினத்தில் நம்மாழ்வார் அவதார தினத்தில் நம்மாழ்வார் பாசுரத்தை கொண்டு எம்பெருமானை நாம் அனுபவிக்கிறோம். அதுலேயும் திருவிருத்த பாசுரம் முதல் பாசுரத்தை கொண்டு நாம் அனுபவிக்கிறோம். அதுலேயும் இமையோர் தலைவான் என்று சொல்லுகின்ற அந்த இமையோர் தலைவான்ற அந்த பதத்துக்கு நாம் இப்போ அர்த்தம் சொல்ல போகிறோம். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். பெரியோர்களுடைய திருவள்ளம் என்னன்னு கேட்டாக்க இமையோர் தலைவா என்பது தேவப்பெருமாள தேவாத்யாதின விஷயமாக இந்த பாசுரம் என்று சொல்றது பேரர்களாலேயே இந்த பிரபந்தத்தினாலேயும் சொல்றாருன்னு சொல்லி தாத்திரியம். பிரதம சதகே வீட்சிய விரதம்னு சொல்ற உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதுநிலம் அருளினன் எவனவன் என்று சொல்லும் பொழுது அந்த உயர்வர உயர்நலம் உடையவனாக தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றார் என்பதை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அதே மாதிரி நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் இதுல கடை பிரபந்தத்திலேயே அமரர்கள் அதிபதி என்று சொல்லியிருக்கிறபடினால நம்மாழ்வார் பாசுரங்கள் முழுக்கவே தேவப்பெருமாள் விஷயமாகவே அமைந்திருக்குன்னு சொல்லும்படியாகவும் ஒரு சன்னிவேசம் இருந்திருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற இமையோரு தலைவா. இப்படிப்பட்ட பிறப்பை உடையவராக இருந்திருக்கிற இமையோரு தலைவா
சம்பந்தம் ஒத்திருக்கச் செய்து கர்மவசத்தாலே நாங்கள் இழந்து கிடக்க நித்தியசூர்கள் நித்தியானுபவம் பண்ணும்படி சர்வசமனான சர்வஸ்வாமி ஆனவனே என்பதை இமையோர் தலைவா என்பதற்கு வியாக்கியானமாக பண்ற என்ன தாத்பரியம்? சம்பந்தம் ஒத்திருக்க செய்வையே என்ற இடத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னன்னா, காஞ்சிபுரத்துல கருட தேவையில் பெருமாள் எழுந்தருள்வர், கருட வாகனத்தில் எழுந்தருள்வர். கட்சி தெருவில் திவ்ய பிரபந்தம் தொடக்கம். அங்கு வருஷ கிரமத்தில் இன்னைக்கு மூன்றாம் நாளானதுனால, வைசாக் உற்சவத்தில் மூன்றாம் நாளத்தினால திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று மூன்றாம் திருவந்தாதியை தொடங்குவார்கள். அந்த இடத்துல அந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்வனுக்கும் அனைதரும் திருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற பெருமாள் தரித்தின் இருக்கிற திவ்யாயுதங்களை சக்கரத்தாழ்வானையும் திருவாழியையும் திருச்சங்கத்தையும் மங்களாசாசனம் பண்ற பெரிய மாலை சாத்தின்றிருப்பு, நிறைய மாலை சாத்தின்றிருப்பு. ஆனா கூட அத்தனை நடுவுலையும் பெருமாளுடைய சுவாபாவிகமாக இருந்திருக்கிற திருவாழி ஆழ்வானும் திருச்சங்கமும் சங்க சக்கரம் அப்படியே சேவையாகும். இது எதுக்காகனா, ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பிரகாரம் நாமளும் அந்த பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு பெரியவாழ் ஏற்பாடு பண்ணிருக்கா. அது அந்த திருக்கண்டைன்னு சொல்லச்சு பெருமாள் திருமார்புல இருந்திருக்கிற திருமார்பு நாச்சிமார் எப்பவும் விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா, அவள் சேவையாக போறது அந்த திருமேனியே சேவிக்க போறோம். அந்த மாலையினால போட்டு சங்க சக்கரத்தை மறைக்காத அதையும் சேவிக்கும்படியாக ஒரு பண்ற. இப்படி அந்த இடத்துல சேவிச்சுட்டு அதே பெருமாளை அந்த தேவ பெருமாளை திரும்பி முடிக்கச்சு திருவிருத்த பாசுரத்தை சொல்லி முடிப்பா. அதுல இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் என்று சொல்லுவதனால நித்தியசூரிகளுக்கெல்லாம் நிர்வாகக்கனாக இருந்திருக்கிறவனே சொல்லி சொல்ற. பிரமாண சொல்லச்சு மரகத பூதர மாதிருக்காயமானு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. சுவாமி தேசிகனும் தேவபெருமக்கும் பெருமாள சொல்லச்சு மரகத குன்றம்னு சொல்றது சொல்ற. இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாக்க ஆழ்வார் பாசுரங்கள் தான் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றதுன்ற தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றன்றத நமக்கு தெரியப்படுத்துற சுவாமி தேசிகன் தெரியப்படுத்துற. ஆகையால இந்த மாதிரியான ஒரு மங்களாசாசனம் பண்ண அந்த தேவப்பெருமாள் இடத்துல அவரை பார்த்து சொல்ற வார்த்தை இது இமையோர் தலைவா என்பது. சம்பந்தம் ஒத்திருக்க செய்தே என்ற இமையோர் தலைவான்னாக்க நித்தியசூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிறவன். நித்தியசூரிகளுக்கு அதிபதின்னு சொன்னவனாக்க நித்தியசூரிகளுக்கு மாத்திரம்தான் அவர் அதிபதியான்ன, நமக்கெல்லாம் அவர் அதிபதியாக இல்லையான்ன, நமக்கு ஈஸ்வரனாக இல்லையான்ன, நமக்கு ரட்சகனாக இல்லையான்ன, எல்லாருக்கும் தானே ரட்சகனாக பெருமாள் எழுந்துள்ள இருந்திருக்க என்றால் வாஸ்தவம் நமக்கு ரெண்டு என்ன ஏவ மகான்னு சொல்லச்சு பிரணவார்த்தத்துல சொல்லச்சு அகாரார்த்தத்தை சொல்லுகின்ற எம்பெருமானுக்கே குறித்தானவன் அகான்னு சொல்லச்சு அதுல ஒண்ணும் சங்கோச்சம் பண்ணல. ஆகையால எல்லாருக்கும் அவன் தான் ரட்சகனாக இருந்திருக்கான், எல்லாருக்கும் அவன் தான் ஈஸ்வரனாக இருந்திருக்கான். சம்பந்தம் ஒத்திருக்கச்சு, என்ன சம்பந்தம்? அவர் சுவாமி, நாம எல்லோரும் தாசபூத்தர்கள், அவருக்கு தாசபூத்தர்கள் என்கிற சம்பந்தம். இந்த சம்பந்தம் ஒத்திருக்கச்சு கர்மவசத்தாலே நாங்கள் இழந்து கிடக்க நம்மளுடைய பாபம் நம்மளுடைய கர்மா அவர் சுவாமி நாம இயல்பாகவே அவருக்கு தாசனாக இருந்திருக்கோம் என்கிறத உணராமல் இருந்திருக்கோம். நாம சில சமயங்கள்ல நினைக்கிறோம் நமக்கு நாமே சுவாமின்னு நாம நினைக்கிறோம். சில பேர் என்னன்னு நினைக்கிறாருன்னா பெருமாள் தவிர மீதி பேரை போய் சுவாமி அவதான் சுவாமின்னு நம்ம நினைக்கிற. இப்படி எல்லாம் பல பிரகாரமாக
நிருபாந்திக சுவாமியாக இருந்திருக்கிற பெருமாளை விட்டுட்டு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளே சுவாமின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சம்பந்தம் எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கு. அப்போ முத்தாளும் நித்யாளும் எப்பவும் ஒரே எண்ணத்தோட தான் இருந்திருக்க, அவர் தான் சுவாமி, அவருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அவருடைய சேகபூத்தாள், அவரிட்ட வழக்காக தாசனாக நாம எல்லாரும் இருக்கோம் என்பது நித்தியமுக்தாளுடைய நித்தியமான அனுபவம். நமக்கு அந்த அனுபவம் வரல. இதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா. சம்பந்த கர்மவசத்தாலே நாங்கள் இழந்து கிடக்க நித்தியசூரிகள் நித்தியானுபவம் பண்ணும்படி சர்வசமனான சர்வசுவாமி ஆனவனே. நித்தியசூரிகள் நித்தியானுபவம் பண்றான், எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆகையால நாங்க இப்படி இருந்துருக்கோம். இதே திருவேங்கடமுடையான் விஷயத்துல சுவாமி சாதிக்கச்சே, ஈசன் வானவர் கண்மன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்று சொல்ற அத்தியுதமான பாசுரம். ஈசன் வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு அச்சாவதாரத்துல திருவேங்கடத்துல எழுந்திரள் இருக்கிற எம்பெருமானுக்கு அவர் நித்தியசூரிகளுக்கு நிர்வாகக்கன், நித்தியசூரிகளுக்கு தலைவன் சுவாமி, தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக 33 கோடி தேவதர்களுக்கும் சுவாமியாக திகழ்கிறான் என்று சொல்வது அது தேசமோ, அது போய் ஒரு பெரிய ஸ்லாக்கியமான குணமா, அது ஒரு பெரிய தேஜஸ்தா இல்ல. நீசனையின் நிறைவுகளேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்று சொல்ற அவர் ஜோதிஷான் ஜோதிஷன்னு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் கூட அதிநீசமாக இருந்திருக்கிற என் விஷயத்திலையும் பாசம் வைத்தவனாக இருந்திருக்கிற இதுதான் அவருக்கு ஏற்றமே தவிர நித்தியசூரிகளுக்கு நாயக்கனாக இருக்கிறது ஏற்றமில்லைன்னு சொல்றார். இந்த இடத்துல இமையோர் தலைவா என்பது சுவாமி சாதித்ததுக்கு தாத்பரியம், நித்தியசூரிகளுக்கு நாயக்கன் மாத்திரமில்ல நமக்கும் நாயக்கனாக அவன் தான் இருந்திருக்கான். நித்தியசூரிகளுக்கு எப்படி நாயக்கனாக திகழ்கின்றானோ அவ்வாறே நமக்கும் நாயக்கனாக அவர் தான் திகழ்கின்ற அந்த தேவ பெருமாள் தான் சுவாமியாக இருந்திருக்க, அவருக்கு தாசபூத்தர்களாக தான் நாம எல்லாரும் இருந்திருக்கோன்றத நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இமையோர் தலைவா என்று சொல்ற. இன்னொரு ஒரு சுவாரஸ்யத்தையும் பார்க்கணும். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமே இந்த தேவ பெருமாள், இந்த தேவ பெருமாள் இப்ப சில பேர் சொல்ற, இப்ப இந்த லோகத்துல சில பேர் நாயக்கனாக இருந்துட்டு இருக்கா, இவெல்லாம் நமக்கு தான் அந்தந்த தேசத்துக்கு தான் அவன் ராஜாவா இருப்பான், மீதி பேருக்குலாம் ராஜாவா இருக்க முடியாது, மீதி தேசத்துக்கு அவன் ராஜாவா இருக்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு தேவ பெருமாள் அவர்தான் சுவாமின்றது சித்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏ செய்யி செய்தி நிர்ணயம் அஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. உபனிஷத்தெல்லாம் நம்ம சேவிச்சோம்னா கூட, உபனிஷத்தெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணாலும் கூட, அது அர்த்தத்தோட பாஷ்யங்களோட நாம பார்த்தோமானாலும் கூட, நமக்கு யார் பரதத்துவம் என்பதுல நிசம்சயமாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். ஆனா இந்த காஞ்சிபுரத்துல திருவத்திகை மலையில எழுந்துள்ள இருக்கிற தேவ பெருமாளை சேவித்த பிற்பாடு யார் ஈஸ்வரன் யாரானா கேள்வி கேட்டமானாக்க, தேவ பெருமாள் தவிர வேற ஒருத்தர் ஈஸ்வரனாக இருக்க முடியுமான்னா என்ற ஒரு பதில் நமக்கு வரப்போம். இது ஒண்ணுமே தெரியாத வாழ கூட இருக்கும். அஸ்திதாமணி நிர்ண ஏதோ தேவராஜமயமீஸ்வர ஸ்விதி. இந்த தேவ பெருமாள் தான் நம்ம எல்லாருக்கும் ஈஸ்வரன் என்பது நம்ம சேவிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு சித்தமாயிருக்கும். இந்த தேவ பெருமாள் நமக்கு மாத்திரம்தான் ஈஸ்வரன் இல்ல, இவன் இமையோர் தலைவன், நித்தியசூரிகளுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கா. நித்தியசூரிகள் என்ன முட்டாள், இந்த எல்லா லோகத்திலையும் இருந்திருக்கிறவா, மொத்த பேருக்கும் ஈஸ்வரன், இது ஒரு சின்ன சோட்டா மோட்டா தலைவன் இல்ல, அவர் நித்தியசூரிகளுக்கும் நிர்வாகக்கன் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இமையோர் தலைவா என்று
இந்த சம்பந்தத்தை இமையோர் தலைவான்ற நமக்கும் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை இட்டு அவரை கூப்பிடுறார் என்பதாக அர்த்தம். இமையோர் தலைவான் சம்பந்தம் ஒத்திருக்கு செய்தே கர்மவசத்தாலே நாங்கள் இழந்து கிடக்க சில பேர் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனா நம்மாழ்வார் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் நன்னா அறிந்தவர் தான். அது இழந்து கிடக்க நித்யசூரிகள் நித்யானுபவம் பண்ணும்படி சர்வசமனான சர்வசுவாமி ஆனவனே என்று சொல்லுகின்றனர். இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். நித்யானுபவம் பண்ணும்படி சர்வசமனான சர்வசுவாமி ஆனவனே நமக்கு எப்ப தெரிகிறது? இங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் இமையோர் தலைவன் தான் நமக்கும் சுவாமின்றது ஒரு கால விசேஷத்துலதான் தெரியுது. எப்பவும் பிறப்புலேருந்து ஆரம்பத்திலேருந்து எல்லாம் நமக்கு இயல்பாகவே தெரியல. நமக்கு எப்போ ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுறதோ ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்ட பிறகுதான் நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமைகள், தாச வர்க்கங்கள், அவர்தான் சுவாமியாக இருந்திருக்க மொத்த பேருக்குன்றது நம்ம ஒரு கால விசேஷத்துலதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நித்யானுபாவியராக எழுந்தருள் இருக்க இமையோர் தலைவன் நித்யசூரிகளுக்கு எப்பவுமே கர்ம சம்பந்தமே கிடையாது. சதா பசியந்தி சூரியகான்னு சொல்லி எப்பொழுதும் எம்பெருமான சேவிச்சுட்டே இருக்கா. எம்பெருமான சேவிக்கிட்டேலாம் இவ நினைச்சுக்கிறது என்னன்னா, தாங்கள் எல்லாரும் அவர்கள் அந்த எம்பெருமானுக்கு தாசபூதர்கள், ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்ம எல்லாருக்கும் சுவாமி என்பதை நித்தியமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நித்யசூரிகள். அதுக்காகதான் இமையோர் தலைவான்னு அவர்களாலே அனுபவிக்கக்கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமானை இந்த இடத்துல ஒரு சம்போதனம் பண்ணி தெரிவிக்கிறார் என்று சொல்லலாம். இழந்து கிடக்க நித்யதூரிகள் நித்யானுபவம் பண்ணும்படி சர்வசமனான சர்வசுவாமியானவனே அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ற மெய்நின்னு கேட்டருளாய் என்பதாக. அடியேன் செய்யும் விண்ணப்பமே, நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போறேன், அதை சாவதானமாக நீர் கேட்கணும் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அவர் என்ன சொல்ல போற, எதை சாவதானமா, அதை எப்படி அவர் கேட்கணும் என்கிற விஷயத்த அடுத்த காலக்ஷேபத்துல நாம பார்க்கலாம். இன்னைய தினத்துல நாம எல்லாரும் நம்மாழ்வாருடைய பாசுரத்தினுடைய ஒரு பிரதானமான சப்தமாக இருந்திருக்கிற இமையோர் தலைவா என்கிற சப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நம்மாழ்வாருடைய அனுகிரகம், தேவபெருமாளுடைய அனுகிரகம், நிருசிம்மனுடைய அனுகிரகம், ஏன்னா இது அவதார விசேஷத்தையும் சொல்ற ஒரு பாசுரம், நிருசிம்மனுடைய அனுகிரகம், எல்லாருடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயம் என்பதுல சந்தேகமே இல்லை. மறுபடியும் மறுபடியும் சுவாமி தேசிகனை முன்னிட்டு கொண்டு நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் தேவபெருமாளுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா பி கே சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.